ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 11 ஸ்லோகம் 42. ஸோ போன ஸ்லோகம் இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம்னு சொல்லியிருந்தோம், அதே தான் கண்டினியூவேஷன் ஆகுது. அதாவது விஸ்வரூபத்தை ரியல்லா இப்பதான் அர்ஜுனன் காண ஆரம்பித்திருக்கின்றான். இன் தி சென்ஸ் தட் நாமளும் இந்த ரியல்லா இங்கே இருப்பது அனைத்தும் கண்ணன், விஸ்வரூபம் என்றால் விஸ்வத்தில் உள்ள அனைத்தும் கண்ணன் தான் என்ற இந்த அற்புத உண்மையை காண ஆரம்பிக்கின்றோம். அப்போ அங்கே வந்து கண்ணன் வந்து அந்த அர்ஜுனன் வந்து கண்ணன் கிட்ட அபச்சாரம் பட்டு போனேன் அப்படின்னா, கண்ணனை நான் வந்து விஸ்வரூபமா பார்க்கலையே, அனைத்தும் அவன் என்ற அந்த உண்மையை மறந்து பார்த்தேனே அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றதாக அமையிறது. ஆனா நாம இதை புரிஞ்சுக்க வேண்டிய விதம் அப்படின்னா, இங்கே என் கண்முன் எங்கும் இருப்பது என் கண்ணன் மாத்திரமே என்ற அற்புத உண்மையை உணர்ந்து விட்டோம். உணர்ந்த பிறகு இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்கச்சக்கமான பேர்கிட்ட லவ்வே இல்லாம புல் ஈகோல கண்ணா பின்னாலும் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா, லவ்ல நம்ம நடந்துக்கிற விஷயங்கள் ஒன்னு ரெண்டு தான் இருக்கு. எல்லாமே ஏதோ ஒரு வகையில ஒரு ஈகோல, ஒரு மெத்தனத்துல, ஒரு மரியாதை இல்லாம, அதாவது விளையாட்டுக்காக பியூர் லவ்ல நீங்க வந்து அடிக்கலாம், உதைக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். சோ ஹியர் வாட் யூ டூ இஸ் நாட் அ மேட்டர், ஹவ் யூ டூ இஸ் அ மேட்டர் இல்லையா. அப்போ இங்கே கண்ணன் என்ற புரிதலோடு உணர்தலோடு நாம் செய்தோமா அப்படின்னா பிக் க்வெஸ்சன் மார்க்கா இருக்கு இல்லையா. இப்ப நம்ம உணர்ந்துட்டோம், இப்ப எல்லாமே கண்ணன் தான் அப்படின்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் என்னமா ஃபீல் பண்றோம் அப்படின்னா, ஐயோ கண்ணா நான் அப்படி நினைச்சேனே, இப்படி நினைச்சேனே அப்படின்னா, ஈகோல நான் பெரிய வேணை நினைச்சு உன்னை எப்படி உதாசீனப்படுத்திட்டேன் அப்படிங்கிற ஃபீலிங்க மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இவன் வந்து ஒரு சபையில உட்காந்துருக்கும் போது பெண்ணேனா அப்படின்னா, நீங்க யாரையாவது ஒருத்தர் சபையில உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களை பெருசா நினைச்சு அவங்களை அவமானப்படுத்திருப்பேங்க, அது கண்ணன் தான் என்ற உணரை நான் மிஸ் பண்ணிட்டேனே. அப்போ ஃபீலிங்கோட நாம வந்து எந்த இடத்துல எல்லாம் எங்கெங்கெல்லாம் அந்த ஈகோவை காட்டணும் அப்படிங்கிற ஃபீலிங்க நம்ம இந்த இடத்துல மேட்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் நான் படிக்கும்போது. ஓகேவா? அனாதியாய் இந்த விஸ்வத்துக்கு ஆதியான நீர் எந்த சபையில் உட்கார்ந்திருக்கிறீரோ அந்த சபையில் நான் பந்துத்துவத்தை பாராட்டி கொண்டு உம்மை பரிகசித்து பேசியிருக்கின்றேனே. ஒரு பெரிய சபைக்கு நடுவுல உன்னுடைய ரிலேட்டிவ் அப்படிங்கிற ஒரு உரிமையை எடுத்துக்கொண்டு உன்னை கேலி செய்து கிண்டல் செய்தெல்லாம் பேசி இருக்கிறேனே கண்ணா அப்படின்னு சொல்லி அர்ஜுன் ஃபீல் பண்றோம். அப்போ நம்ம என்ன ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸ் நிறைய இடங்கள்ல பல பேரை நம்ம அவமானப்படுத்துறது உண்டு, கேலி கிண்டல் நையாண்டி அப்படின்னு. ஸோ பியூர் லவ்ல அன்புல கண்ணன் என்று புரிந்து கொண்டு பண்றது வேற, பட் ஈகோல நாம பெருசு பெரியாள்னு நிரூபிக்கிறதுக்காக பண்றது வேற. ஸோ இந்த விஷயத்துல நீங்க இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப யாரையுமே கண்டல் பண்ணக்கூடாது, நக்கல் பண்ணக்கூடாது, ஃப்ரெண்டா ஜாலியா பேசக்கூடாதுன்னா ஃப்ரெண்டா ஜாலியா பேசலாங்க, பட் லவ் மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா. கண்ணனே எனக்காக 1000 ரூபங்களில் வந்திருக்கின்றான், நண்பனாய் வந்திருக்கின்றான் என்ற உரிமையோடு, உரிமையை கொடுத்திருக்கின்றானே என்ற ஒரு புரிதலோடு, மரியாதையோடு அவங்க கிட்ட நம்ம ஃப்ரெண்டா வாடா போடான்னு கூட கூப்பிட்டுக்கலாம், பட் தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனா ஒரு ஈகோல வாடா போடான்னு கூப்பிடுறதுக்கும் ஒரு பியூர் லவ்ல கண்ணன் என்ற உரிமையும் மரியாதையோட மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம வந்து வெளியில நம்ம வாடா போடான்னு கூப்பிடுறது வேற இல்லையா. ஸோ அந்த ஃபீலிங்கை மட்டும் நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல இங்க அர்ஜுனன் ஃபீல் பண்றது என்னன்னா, ஈகோல நான் எப்படி எல்லாம் ஒன்னு கிண்டல் நக்கல்லாம் பண்ணிருக்கேனே அப்படிங்கிற அந்த ஃபீலிங்க தான் இந்த இடத்துல வெளிப்படுத்துறான். உம்முடைய அரண்மனைக்கு நான் வந்தபோது நீர் மரியாதையை செய்ய நான் அவற்றை அங்கீகரித்தாதிருக்கிறேன். நீ மரியாதை செய்ய தவறி போன சமயங்களில் நான் சலுகை பாராட்டி கோபித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்போது என் கோபத்தை போக்கி என்னை சமாதானப்படுத்தி வைப்பதற்கு நீர் என் பாதத்தை பிடித்து கொண்டு பிரார்த்திக்கும்படியாகவெல்லாம் செய்திருக்கின்றேனே கண்ணா. ஜஸ்ட் இஸ் ரிகலெக்டிங் தி மோர் திங்ஸ். நம்ம லைஃப்ல இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா அதை நாமளா ரீகலெக்ட் பண்ணிக்க வேண்டிதான். ஸோ இவர் போறாரு, போன உடனே அவன் வந்து மரியாதை பண்றான், ஆனாலும் நீ என்ன ஒரு ரிலேட்டிவ்க்கு மரியாதையா கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அதை உதாசீனப்படுத்தியிருக்கானா. அதே மாதிரி இன்னொரு தடவை போகும்போது அவன் மரியாதை பண்ணலன்னா, நீ என்ன மரியாதையே பண்ண மாட்டேங்கிறானு கோபிச்சுக்கிறானா. அவன் கோபிச்சுக்கிட்டான் அப்படின்றதுனால, ஐயோ நான் மன்னிச்சுடுங்க அப்படின்னு இவன் காலை பிடிச்சிட்டு இருக்கு, இவன் காலை அர்ஜுனன் காலை கண்ணன் பிடிச்சு, ஐயோ டேய் கோபிச்சுக்காதீங்க ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்லிடலாம். கண்ணனை பேச வச்சிருக்கேன், எப்படி எப்படியெல்லாம் நான் அவங்ககிட்ட நடந்துட்டு இருக்கேன். ஸோ உன்னை வந்து ஒரு நான் அகங்காரத்துல திமிர்ல ஒரு பந்துத்துவ பாராட்டி கொண்டு நான் உயர்வானவனாக நினைத்து கொண்டு உன்னிடத்தில் இப்படி எல்லாம் சலுகைகளை பாராட்டி கொண்டிருந்தேன். ஏன்னா நீ லவ்ல பண்ணியிருந்தா இந்த ஃபீலிங் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை, நமக்கு தான் ஈகோ ஊறி போனது விஷயமாச்சு, டக்கு டக்குன்னு அதுதானே வருது. ஸோ அதையெல்லாம் ஃபீல் பண்ணி இப்போ அர்ஜுனன் புலம்புகின்றான். ஸோ இதே புலம்புல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம ஈகோல எங்கெங்கெல்லாம் இப்படி இப்படியெல்லாம் எல்லாருக்கிட்டே நடந்துகிட்டோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். பிகாஸ் எவ்ரி திங் இஸ் கிருஷ்ணா ஹியர், கண்ணனை தவிர எதுவுமே இல்லை. எனக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு வேஷத்திலையும் வந்து என் கண்ணனே வந்திருக்கின்றான் என்ற உணர்வோடு நான் நடந்து கொள்ளவில்லையே, இந்த இடத்துல இப்படி பண்ணிட்டேனே, அந்த இடத்துல அப்படி பண்ணிட்டேனேன்னு நாம ஃபீல் பண்ணணும்.
இப்படி அநேக விதமாய் நான் அபராதப்பட்டு செய்திருக்கின்றேன். உம்மை பந்து என்று நினைத்து உம்மை பின்தள்ளி நான் முன்னதாக உமக்கு முதுகு காட்டி கொண்டு உட்கார்ந்தது இருந்தது உண்டு. அது தகுந்தது அல்ல, தகுந்த காரியமா? ஹே வைகுண்டா, ஆனால் தெரியாதனமாக பிழை செய்தேனே. அதாவது ரொம்ப மரியாதைக்குரியவர்கள் அப்படின்னா அவர்கள் முன்னாடி இருக்கணும், நாம அவர்களுக்கு கீழே இருக்கணும் இல்லையா? ஆனா பல தடவை கண்ணனுக்கு முன்னாடி இவன் போய் உட்காந்துக்குவானா, இவன் முதுக பார்த்து கண்ணன் உட்காந்தும்படியாக செய்திருக்கின்றானா? அது எவ்வளவு தப்பு கண்ணா, மரியாதையே இல்லாம இப்படி எல்லாம் நான் நடந்துட்டு இருக்கேன். ஸோ அகெயின் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, ஈகோல நான் என்ன நல்ல காரியெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை இப்ப வந்து ஃபீல் பண்றான், அது பிழை செய்து விட்டேனே அப்படின்னு. உமக்கு சரியாக எதிர் நின்று சக்தியும் கோலும் எடுத்து விளையாட்டு போர் செய்திருக்கின்றேனே. உமக்கு நிகராக கோல் எடுத்துக்கொண்டு விளையாட்டாக போர் செய்த, விளையாட்டா போர் செஞ்சது தப்பா நீங்க கேட்கலாம், விளையாட்டா போர் செய்ததுலயும் ஒரு ஈகோட தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பிளே கூட ஃபன்னு கூட ஈகோல பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கேம்னா என்னங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக நம்ம விளையாட்டை பொழுது போக்குறதுக்காக விளையாடுறது தானே விளையாட்டு. ஆனா ஃப்ரெண்ட்ஸோட தான் விளையாடுவான், ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் தான் ஜெயிக்கணும்ன்ற வேகத்தோட விளையாடுறது. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜெயிப்பு வெற்றி தோல்வி ஒண்ணு தானே, அதுலயும் உட்காந்து அழுறது நான் தோத்துட்டேனடா அப்படின்னு ஃபீல் பண்றது. சரி, எல்லா இடத்துலயும் ஈகோ வந்து தொலைக்குது, என்ன செய்ய சொல்றீங்க? சோ வெறும் விளையாட்டில், விளையாட்டு என்றாலே அகங்காரத்தை தொலைத்து விட்டு நட்பிற்காக விளையாடுவது பேர் தான் விளையாட்டு. அப்படின்னா வெற்றி தோல்வி பத்தி கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் விளையாடுறது விளையாட்டு. அங்கேயும் அதுதான் வந்து தொலைக்குது. அப்போ அந்த மாதிரி ஃபீலிங்கோட நம்ம விளையாடி இருந்தா அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணணும். ஆஷாட மாசத்திலே ஒரு விளையாட்டாகவும் உடன் மல்யுத்தத்தில் மல்யுத்தமும் செய்திருக்கின்றேன். சொக்கட்டான் ஆடி வஞ்சனைகள் செய்து அதிநிஷ்டூடனாய் உம்மை பேசி சண்டை போட்டிருக்கின்றேன். சொக்கட்டான் அப்படின்றது ஒரு விளையாட்டு, அதுல என்ன சொல்றது, சீட் கேம் எல்லாம் ஆடி உங்ககிட்ட சண்டை எல்லாம் போட்டிருக்கேன்னு. அந்த விளையாட்டுல தான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம். சோ அது எல்லாத்தையுமே ரீகால் பண்றான். சோ விளையாடும் போது கூட நான் அகாரத்தால் உங்களை என்னென்ன எல்லாம் செய்திருக்கின்றேன் கண்ணா அப்படிங்கிற ஃபீலிங்க இங்க எக்ஸ்பிரஸ் பண்றான். அதாவது நாமளும் விளையாட்டுன்ற பேர்ல எத்தனை இடத்துல நம்ம ஈகோ காட்டிட்டு தானே இருக்கும். சோ தட் ரீகலெக்ட் இட் நவ். நல்ல வஸ்து ஒன்று கிடைத்தால் எனக்குத்தான் அது வேண்டும் என்று நான் ஹடம் செய்ததுண்டு. நான் பொதுவா வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அதாவது கிடைச்சிச்சு போடா எனக்கு தாண்டா இது அப்படின்னு சொல்றோம். லவ்ல கேட்கறது வேற, பட் அகங்காரத்துல நான் தான் பெரியவன், எனக்குத்தான் முன்னுரிமை, நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைச்சு கேட்கறது வேறதான். பட் அது நுழைந்துடுது பல இடங்கள்ல ஈகோவை. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நான் செஞ்சிருக்கேனே. ஸோ உடவதி அர்ஜுனா டிடியூனோ அதை நம்ம லைஃப்ல எல்லா இடத்துலயும் பல இடங்கள்ல பண்ணிட்டு தான் இருக்கோம். ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணிட்டு கண்ணா உன்னை மறந்து நான் செய்திருக்கின்றேன் நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டேன் நேற்று. வி ஹாவ் டு Never forget it again. மீண்டும் ஒரு முறை இந்த தவறை நான் செய்யக்கூடாது என்பதற்காக ஐயோ செய்தேனே செய்தேனே என்ற இந்த புலம்பல் நமக்கும் அவசியம்தான் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சர்வஞ்ஞனாகிய உமக்கு புத்திமதிகள் சொன்னதும் உண்டு. ஏன்னா சர மாதிரி அட்வைஸ் பண்ணுவோம், அட்வைஸும் அட்வைஸ் அப்படிங்கிற ஒரு லவ்ல பண்றோம்னு நினைக்கிறேங்க. அட்வைஸ் பண்றவன் எல்லாம் கொம்பு முளைச்சுதான் பண்ணுவான். இவன் நம்ம பெரிய அறிவாளியா அவங்க எல்லாம் முட்டாளும். எங்க ஞான தேவர் நமக்கு அட்வைஸ் பண்றாருங்க ஞானேஸ்வரியில, எவ்வளவு பெரிய கீதா உபதேசம் அது. ஆனா என்ன என்ன ஃபீல்ல பண்ணாருங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, உங்களுக்கு எல்லாம் தெரியும்ப்பா, நீங்க கேக்குறீங்கன்றதுனாலதான் எனக்கு ஞான சக்தியே வருது, உங்களுடைய கேட்கும் ஆர்வம் என்னால இதை பேச வைக்குது, நான் எங்க பேசுறேன் என் குருநாதர் பேச வைக்கிறாரு, நீங்கள் என்னை விட எல்லாம் அறிந்தவர்கள், இன்ன ஃபீலிங்ல இந்த கீதையை கொடுத்துருக்காருங்க. ஒரு மகான் அகங்காரம் எல்லவும் இல்லாதவன் அந்த ஃபீலிங்ல இருக்கணும். ஆனா நம்ம என்ன அட்வைஸ் அப்படியா பண்றோம், எல்லாம் எனக்கு தெரியும் லூஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சோ அங்க இருக்கிறது யாரு, கண்ணன் இல்லையா? வெறும் விளையாட்டுக்காக ஒரு லூஸ் வேஷத்துல வந்து அது நிஜமாவே லூஸ் ஆயிடுவானா? நான் லூஸ் ஆயிட்டு அவனை லூஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கேன், என்ன ஃபூலிஷ்னஸ் இது? சோ அந்த ஃபீலிங்கை நம்ம இந்த இடத்துல கொண்டு வரணும். நீ என்னை எங்களுக்கு சாதித்து விட்டாய், உனக்கு நாங்கள் ஒரு விதமாகவும் கடன்பட்டவர்கள் அல்லோம் என்று நான் உண்மை அவமானப்படுத்தி இருக்கின்றேனே. ஆமா, நீ என்ன கிழிச்சிட்ட எங்களுக்கு எல்லாம் ஒன்னும் உங்களுக்காக நான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீ என்னத்த பண்ணிட்டேன் எங்களுக்கு, நான் உன்னை பண்ணணும்னு, நீ நான் வந்து உனக்கு பண்ணணும்னு எதிர்பார்க்கறேன் அப்படின்னுலாம் நான் பேசிட்டு இருக்கேன். சி, எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் தி லவ் ஆஃப் கிருஷ்ணா. அதெல்லாம் மறந்துட்டு நீ என்ன பண்ணிட்டேன்னு பல பேரை நம்ம கேட்கறது உண்டு. நான் மற்றவங்களுக்கு என்ன பண்ணேன்னு கேட்கறது இல்லை, ஏன்னா எல்லாமே கண்ணன். நான் கண்ணனுக்கு என்ன பண்ணேன்னு யார்த்தையுமே கேட்கறது இல்லைங்க. ஆனா அவன் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, ஏன் அவன் மூச்சு காற்றா இருப்பதும் அவன்
தன் நீர் துளியா இருப்பதும் அவன், நெருப்பா இருப்பதும் அவன், காற்றா இருப்பதும் அவன். ஏன் ஒரு நிமிஷம் அவன் நின்னுட்டான்னா நம்ம நிக்க முடியாதுங்க, செத்து போகணும். ஹேவிங் டர்ன் எவ்ரி டைம் அண்ட் எவ்ரி செகண்ட், 24 மணி நேரம் நமக்கு உள்ளும் புறமும் இருந்து அருணாயினனை காத்து கொண்டிருக்கின்ற அவனை பார்த்து கேட்கின்றோம், என்ன பண்ணிட்ட நீ எனக்கு? டே, அது ஒரு வேஷம். அந்த வேஷத்துல உன்னோடு விளையாடி உனக்கு மெருகேற்ற, உனக்கு ஒரு புடம் போட, உன் மனது தைரியத்தை வளர்க்க ஒரு வில்லனா கூட வரட்டுமே, ஆனா எதற்காக வந்திருக்கின்றான்? அன்போடு அன்பின் மிகுதியிலே உனை புடம் போட்டு, உன்னை மெருகேற்றி, உன்னை ஞானி ஆக்கி, உனக்கு ஒரு புது சுவையை, புது புது சுவைகளை அள்ளி தருவதற்காக வந்திருக்கின்றான் என்ற உண்மையெல்லாம் மறந்து போனேன். எல்லாம் மறந்துட்டு எவனா எவன்ட்டியாவது பாதி என்ன கேள்வி கேட்கிறோம், என்னத்த என்னங்க பண்ணிட்டேங்க நீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறோம் இல்லையா? சோ தட் கைண்ட் ஆஃப் ஃபீல் நம்ம ரிகலெக்ட் பண்ணி கிருஷ்ண உணர்வில் இருந்திருந்தால் நாம் இந்த தவறை செய்திருக்க மாட்டோமே, அனைத்தும் கண்ணன் அல்லவா என்ற உண்மையை மறந்தோமே என்று நாம் உணர வேண்டிய தருணம் இது. இப்படியெல்லாம் நான் உம்முடைய விஷயத்தில் செய்திருக்கும் அபராதங்களை முடிவு மூவுலகங்களுக்கும் அடங்காது, இப்படி கொஞ்ச நஞ்சமா பண்ணிட்டு இருக்கேன். சோ மூ உலகத்துக்கும் அடங்காத அளவுக்கு எக்கச்சக்கமான அபராதங்களை பண்ணி அபராதங்கள்னா தவறுகளை பண்ணி கொண்டிருக்கின்றேனே என்று உணர்கின்றோம். தவறுதலாய் நடந்ததற்கு காரணம் உமது மகியை அறியாதிருந்ததை தவிர வேறொன்றும் அல்ல என்று நான் உமது பாத சாட்சியாக சொல்லுகின்றேன். இப்ப கண்ணன் பார்த்து ஆட்டோமேட்டிக்கா வருமா இல்லையா, ஐயோ கண்ணா பிளீஸ்டா புரிஞ்சுக்கோ. இப்ப நான் சொன்னேன் டான் கூட சொன்னேன், இது என்ன சச் பியூர்லி காமஸ் அவுட் ஆஃப் லவ், எல்லாம் நீ எங்கும் நீ எல்லாமா இருக்கிறது நீங்கிறத நான் மிஸ் பண்ணிட்டு என்னென்னலாம் அபராதங்கள் பண்ணிட்டேங்கன்னா அதை நான் கண்ணு பண்ணதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மிஸ் பண்ணிட்டேன்டா, எல்லாம் தான் நீ அப்படிங்கறத மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு உள்ளும் புறமும் தாங்கு தாங்கு என்று தாங்கிக் கொண்டு அனைத்துருபங்களிலும் வந்தவன் நீ என்பதை மறந்து விட்டேன். அந்த ஞானத்தை உணர்ந்த மறந்த காரணத்தினால் இப்ப அபராதங்களை செஞ்சு விட்டேன், நம்ம அனுச்சிடுறா கண்ணா அப்படின்னு அவன் கால நம்ம விழும் தருணம் இது. தேவரீர் போஜனம் செய்யும் காலத்திலே என்னை மிக்க பிரேமையுடன் ஹைபோஜனம் செய்ய வேண்டும் என்று அழைக்க நான் வரட்டு கர்வம் பாராட்டி கொண்டு கோபமாய் தனித்துட்கார்ந்ததுண்டு. கண்ணன் வந்து கூப்பிடுறான், கண்ணன் வந்து நான் இங்க நமக்கு யாரு, யாராவது ஒருத்தர் கூப்பிடுவாங்க, ஏய் வாங்க நீங்க என் கூட இருந்து உட்காந்து சாப்பிடுவீங்களே அப்படின்னா அவங்கள நம்ம மட்டமா ஒரு வேலை நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அவன் இவங்க கூட உட்காந்து சாப்பிடுவாங்க, நம்ம தனியா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கண்டிப்பா நம்ம லைஃப்ல எங்கேயோ ஒரு இடத்துல நினைச்சிட்டு இருப்போங்க, நடந்துகிட்ட இருந்துட்டு இருப்போம் சரியா? தட் வி ஆர் கலெக்டிங் ரிகலெக்டிங் இட் அகைன். அர்ஜுனன் சாப்பில் நம்ம தானே ரீகலெக்ட் பண்ணணும். சோ அதுக்காக தானே நம்ம ஞானதேவர் இவ்வளவு விரிவா வயசு விழாவரியா நமக்காக கொடுத்துருக்காங்க. சோ தேர்ஃபோர் அதெல்லாம் நினைச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு கூசுது. எல்லாம் பிச்சைக்காரனும் யாருங்க, அந்த வேஷத்தில் என் கண்ணன் அளவும் வந்திருக்கின்றான். அப்போ அவனுக்கு முன்னாடி நான் எப்படி உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு பேச்சு பேசி இருந்தா அது என்ன ஒரு அவமானையா அவமரியாதையா, ஒரு கேவலமான ஒரு விஷயம், அபச்சாரம், ஒரு தவறு, அபராதம், இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கணும். சோ அனைத்தும் ஒன்றே அது கண்ணனே என்று அந்த பூரிப்பில் அந்த அன்பு எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். எவரையும் உயர்வாகவும் தாழ்வாகவும் எண்ணாமல், எவரையும் சரியாகவும் தவறாகவும் பார்க்காமல், ஒன்றடி மன்றடியாக அத்தனை பேரிடம் முழுமையான அன்போடு, that's we call it as a love. Krishna unarvil adu thanaga pirakkindra adisayam enendral anaitum kannan allava. Sari adutha enna thappu pannirpom paakalama. Devareerudaiya andapurathile konjam kooda anjamal praveshithu naan vilaiyaadi irukkindrene. அடுத்தவனுடைய பிரைவேசிய பத்தி திங்க் பண்றதே இல்ல. பல தடவை பாத்தீங்கன்னா அவங்க பிரைவேசியா ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம இந்த இடத்துல போலாமா கூடாதான்னு யோசிச்சிருக்கோமாங்கன்னு ஜஸ்ட் ரீகலெக்ட் இட். கண்டிப்பா பண்ணிருப்போம் நிறைய இடங்கள்ல. சரி, அவங்க வந்து இப்ப பிரைவசி எதிர்பார்ப்பாங்க, நம்ம வந்து நந்தி மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் யோசிக்கவே யோசிக்காம இஷ்டத்துக்கு, ஏன்னா நமக்கு ஒரு உரிமை இருக்கு அப்படிங்கிற ஏதோ ஒரு ஒரு ஈகோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நமக்கு உரிமையை கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஷ்டத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு விளையாடுறது. இதையெல்லாம் நாம் எண்ணி எண்ணி கிருஷ்ண உணர்வில் இருந்திருந்தால் இந்த தவறை செய்திருக்க மாட்டேனே, என் திமிரினால் என் அகங்காரத்தால் இதையெல்லாம் செய்தேனே என்று உணர வேண்டியனும் உணர வேண்டும். உம்முடைய பள்ளியின் மேல் ஏறி உமது பக்கத்தில் நான் படுத்து கொண்டதுண்டு. பள்ளியில்னா பெட்ல அப்படின்னு அர்த்தம், அவனுடைய பெட்ல நான் படுத்துக்கிட்டேன். ஓகே, படுத்த தப்பு இல்லைங்க, ஏன்னா என்ன ஃபீல்ல படுக்கிறோம், ஒரு அசால்ட், ஒரு ஈகோ, இவன் என்ன பெரிய ஆளு அப்படிங்கிற ஃபீலிங்ல இருந்திருந்தா நம்ம கண்டிப்பா வருத்தப்பட வேண்டிய இடம் இது. நான் உம்மை கிருஷ்ணா என்று அழைத்து யாதவர்களுக்கு ஒருவனாய் கணக்கிட்டு நீர் புறப்பட்டு போகும்போது ஆணையிட்டு மரித்தும் இருக்கின்றேனே. அதாவது அவன் கிளம்பி வெளியே போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கிருஷ்ணா எங்க போற நெல்லு பெரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அசால்ட்டா என்ன தினா விட்டு அவங்களுக்கு கண்டிஷன் எல்லாம் போட்டு ஆர்டர்லாம் போட்டு ஐயோ கண்ணா என்று
ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக அவன் உணர ஆரம்பித்திருக்கின்றான். அண்ட் இட் கண்டினியூஸ், வி வில் கண்டினியூ டுமாரோ.